வேற்று பாஷைகளில் ஒரே சொற்றொடர். ஒரு பாஷையில் ரெண்டு அர்த்தம் துவனிக்க ஒரு வார்த்தையை சொல்வதே இரு சொல்லலங்காரம் என்கிறோம். மந்திர தந்திர சாஸ்திரங்களில் மிகுந்த வியுத்பத்தியுடன் விளங்கியவரும் அம்பாளை நினைத்த மாத்திரத்தில் தரிசிக்கும் சக்தி பெற்றவரும் லலிதா சஹஸ்ரநாமத்துக்கு அந்த சஹஸ்ரநாமம் உள்ளளவும் பிரகாசிக்கக்கூடிய பாஷ்யத்தை எழுதியவருமான பாஸ்கர ராயர் ரெண்டு வேறு பாஷைகளில் ஒரே சொற்றொடர் வெவ்வேறு பொருள் கொடுப்பதை வைத்து ஹாஸ்யமாக ஒரு கவிதை செய்திருக்கிறார். புதிர் போடுகிற மாதிரி நம்மையே விடை கேட்டிருக்கிறார். ந ஸ்யாச்சேத் இதி வாக்கியஸ்ய கோர்த்த கஸ்மின் பிக்கஹ பிரமஹ ஆந்துரி கீர்வான பாஷாபியாம் ஏகமே ஓத்தரம் வத. தெலுங்கு பாஷையில் இல்லையானால் என்று அர்த்தம் கொடுக்க வேண்டும். சம்ஸ்கிருதத்தில் எதனிடத்தில் குயில் என்ற பிரமை உண்டாகுமோ அது என்று அர்த்தம் கொடுக்க வேண்டும். இவ்வாறு ரெண்டு பாஷைகளில் ரெண்டு அர்த்தம் கொடுக்கக்கூடியதாக உள்ள ஒரே வார்த்தையை சொல்லு என்று ஸ்லோக ரூபமாக கேள்வி கேட்கிறார். நீங்களே யோசித்து பதில் சொல்லுங்கள் என்று நான் குவிஸ் நடத்தப் போவதில்லை. அதனால் நானே அவர் சொன்ன பதிலையும் சொல்லிவிடுகிறேன். காக்கபோதே என்பதே பதில். இல்லாவிட்டால் இல்லையானால் என்பதற்கு தெலுங்கிலே லேக்கபோதே காக்கபோதே என்று சொல்வார்கள். குயில் காக்காய் கூட்டிலே கொண்டு போய் தன் முட்டையை வைத்துவிடும். காக்காய் அதை தன் முட்டை என்றே நினைத்து குஞ்சு பொறித்துவிடும். அந்த குஞ்சும் காக்காய் குஞ்சு போலத்தான் இருக்கும். அது சத்தம் போட ஆரம்பிக்கிற போதுதான் வித்தியாசம் தெரியும். முட்டையை வைத்துவிட்டு வந்த குயில் அது பொறிந்ததா என்று பார்ப்பதற்காக அப்புறம் போய் பார்க்கும். கூட்டிலே காக்காய் முட்டை குயில் முட்டை ரெண்டும் தான் கலந்து பொரிந்து குஞ்சுக்கள் வெளிவந்திருக்கும். அதிலே எது காக்காய் எது குயில் என்று வித்தியாசமே தெரியாது. அதனால் குயில் காக்காய் குஞ்சையே தன்னுடையது என்று தப்பாக நினைத்துவிடும். இப்படி தப்பாக நினைப்பதுதான் பிரமை என்பது. காக்கபோதே என்று சம்ஸ்கிருதத்தில் சொன்னால் காக்காயின் குஞ்சிடத்தில் என்று அர்த்தம். காகம் என்றால் காகம், போதம் என்றால் குஞ்சு. குயில் என்ற பிரமை எதனிடத்தில் உண்டாகும் என்று கேட்டால் இதற்கு பதில் என்ன? காக்காய் குஞ்சிடத்தில் என்பதுதான். அதை சம்ஸ்கிருதத்தில் சொன்னால் காக்கபோதே. அந்த காக்கபோதே என்ற வார்த்தைக்கே ஆந்திரா பாஷையில் இல்லாவிட்டால் என்று அர்த்தம்.